வணக்கம் நேயர்களே, ஃபிலிம் டுடே நேயருக்கு லக்ஷ்மி நான் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாமன்னன். ஸோ இந்த டைட்டிலுடைய சொந்தக்காரர் யாருன்னா வடிவேல் தான். ஸோ வடிவேல் தான் மாமன்னன். உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பையனாக நடிச்சிருக்கார். கீர்த்தி சுரேஷ் லவராக வராங்க. ஸோ இந்த மாதிரி படங்களில் வந்து ரொம்ப எப்போதுமே பா ரஞ்சித் படமாக இருக்கட்டும், நம்ம மாரி செல்வராஜ் படமும் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதியம் கலந்த ஒரு இதுதான், ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்காத ஒரு அவமானங்களை வச்சு தான் பேஸாக எடுத்திருப்பாங்க. ஸோ படம் எப்படி இருக்குன்னா படம் அட்டகாசமான படங்க. படத்துடைய கதை வந்து மையமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதியம். என்ன தான் நீ எம்எல்ஏவாக இருந்தாலும் நீ ஜாதியில் ரொம்ப கீழமான நீ நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கும்போது அப்போ எழுகிற ஒரு பிரச்சனை. அதனால் வந்து என்னென்ன மாதிரிலாம் எழுதிக்கிது, அதனால் எப்படி எப்படிலாம் வந்து மாறி மாறி போய் கடைசியில் வந்து கிளைமேக்ஸில் வந்து இவங்க எப்படி வெற்றி பெற்றார்கள் தான் இந்த படமே. ஸோ இந்த படத்தில் வந்து உங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு எங்கனாச்சும் வந்து அடிபட்டிருந்தீங்கன்னா அந்த வழி கண்டிப்பாக இருக்கும். மாரி செல்வராஜாக இருக்கட்டும், பாரஞ்சித்தாக இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த ஒதுக்கப்பட்ட சமூகம் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய வழிகள் இந்த படத்தில் வந்து சீன்ஸாக இருக்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் எபிசோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு குளத்து ஒரு கிணறுங்க, அந்த கிணத்தை குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாலு பசங்க தெரியாதனமாக குளிக்கும்போது அங்கே வந்து கல்லாலே அடித்து கொள்ளுவாங்க. ஸோ பத பதைக்க வைக்கிற காட்சி அமைப்புகள். ஸோ என்றைக்குமே ஒரு நல்ல படம்னா காட்சி அமைப்பு வந்து அடுத்தடுத்த காட்சிகள் வந்து சூப்பராக அமையும் போது நம்ம வந்து படத்தோடைய எலிவேஷன் வேறு லெவல் போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபஹத் ஃபாசில், ஸோ அவர் தான் வில்லன், ஒரு கட்சித்தலைவர். ஸோ கட்சித்தலைவர் அதாவது ஏரியாவில் ஒரு பெரிய கட்சித்தலைவரோட பையனாக வந்து ஸோ அந்த திமிரு. ஸோ நான் தாண்டா பெரிய ஆள் நிற்கவே எல்லாம் நின்றுட்டு தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு திமிரு, அந்த ஆணவம், அந்த கேரக்டர் இன்ட்ரொடக்ஷனும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்னென்னா நீ எவ்வளோ தான் பதவியிலேருந்து நீ எம்எல்ஏ வந்தாலும் என் முன்னாடி நீ வந்து நின்றுட்டு தான் இருக்கணும்னு சொல்லி வடிவேலை அவமானப்படுத்துகிற காட்சிகள். ஸோ அதனால் பொங்கி எழுகிற உதயநிதி, அதனால் அடிக்கிற ஃபைட்டு, இதெல்லாமே ரொம்ப அட்டகாசமான சீக்வன்ஸு. அதுக்கப்புறம் அப்புறம் வர அந்த காட்சிகள்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து இப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்களா, மனித நேயர்கள் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரூரல்லாம் உள்ளலாம் போய் போவோம், சென்னை சிட்டியில் இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசாக இல்லைனாலும் நாங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். சில மேனேஜ்மெண்ட் குரூப்பில் வந்து போய் பார்க்கும்போது சில நாதாரி நாய்ங்க, பிலிப்புன்னு ஒரு நாய் இருந்தது. ஸோ அந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு டேபிள் வச்சுட்டு உட்காந்துருக்கோம், எதிர்க்க ஒரு சேர் கூட இருக்காது. ஸோ நம்ம போகிறோம்னா அவரை போய் மீட் பண்ணுறோம்னா அவர் இத்தனைக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் இருக்கிறவர், இப்போ எதிர்க்க சேர் இருக்காது, நின்றுட்டு தான் பேசணும். ஒரு கம்பெனிக்காரனை வந்து நின்றுக்கிட்டு பேச வைக்கிற ஒரு அநாகரிகமற்ற ஒரு மனிதர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து நிற்காங்கிறதான் உண்மையான விஷயம். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா நான் வழி எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அது கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த வழி வந்து என்னன்றது நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ரொம்ப நமக்கு வந்து நமது வாழ்க்கையில் நடந்த அவமானங்களை வந்து திருப்பி வந்து ரிவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக சொல்லுதுங்க இந்த படம். ஏன்னா வந்து சென்னை சிட்டியில் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து ஜாதியத்தை மட்டும் சொல்லலை, பணம், பதவி, ஒரு தெனாவுட்டு, நான் தான் அப்படிங்கிற ஒரு கெத்தாக இருக்கிறவங்களாம் வந்து தூசன் மதிக்கிறவங்களாம் எவ்வளோ நாய்கள் இருக்குது இன்றைக்கி. ஸோ அந்த நாய்களுக்கெல்லாம் செருப்படி கொடுத்த படம் தான் இந்த படங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து எனக்கு வந்து அவ்வளோ அந்த வழிகளை வந்து நம்ம உணர முடியுங்கிறது தான் உண்மை. பட் இதில் வந்து ஜெயிச்சிருக்கார் மாரி செல்வராஜ் வந்து ஜெயிச்சிருக்கார். படத்தில் ஒவ்வொரு காட்சி அமைப்புன்னு ரொம்ப அதுவும் நான் சொன்ன அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சி, அதில் வந்து அந்த வடிவேலோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அந்த குமுற இடம்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். பையன் வந்து ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணுறான், ஸோ அதுக்கு எதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியலன்னு சொல்கிற இடம். நீ என்ன தான் எம்எல்ஏயாக அவர் வருவார், ஸோ எம்எல்ஏயாக வந்தும் அவரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற இடம். சிஎம்மாக வந்து சிஎம் சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வர விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு சின்ன குறைனா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த படத்தை எடுத்துகிற எல்லாமே நல்லா பண்ணியிருக்கார். சரி, இந்த சிதம்பரத்தில் நடராஜர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீட்சிதரெல்லாம் அடவடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன பண்ணுறான்னு தெரியலைங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ண போதும், ஏன்னா அரசுடைமை ஆக்கிடுங்க அதெல்லாம். தேவையில்லாமல் ஒரு தாதாயுசம் பண்ணிக்கிட்டு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் கோயிலே. இவ்வளோ படம் எடுத்து தெரிஞ்சது உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக அதுக்கும் வந்து ஒரு ரெக்கவர் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு ரவுடி பய கூட்டம் வந்து ஒரு கோயிலை வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறது வந்து இந்த இதில் வந்து சொல்லிக்கிறேன், பதிவு பண்ணுறேன் நான். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்குது, என் நியூஸ்லே பார்க்குறோம். ஒரு போர்டு போடக்கூடாது, இவங்களே போர்டு போடுறாங்க உள்ளே மேலே ஏறக்கூடாது அப்படி இப்படின்னு. இங்கே அப்பன் கூட்டுக்கு கோயிலா, இந்த மாதிரி வழிகள் யார் யாருக்கு இருக்கோ அவனுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகுன்றதான் உண்மையான விஷயம். எல்லாருமே போய் பாருங்கள், ரொம்ப அற்புதமான படம். மாரி செல்வராஜுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஹேட்ரிக் தான், ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு. எல்லோருமே தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். வடிவேலுலாம் வந்து வேறு லெவலுங்க. நிறைய பேர் சொன்னாங்க வடிவேல் வந்து இதில் வந்து சரியாக நடிக்க மாட்டார், ஜெயிக்க மாட்டார்னா, நிறைய பேர் சாபமே விட்டாங்க. ஸோ அவர் பர்சனல் லைஃப்பில் வந்து அவர் எப்படி வேணால் இருக்கட்டும், அவர் எந்த நாதாரியாக வேணால் இருந்துட்டு போட்டோம், பட் இதில் ஃப்ரேமில் எப்படி இருக்குன்னா ஃப்ரேமில் வந்து சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்கிறாருன்னு உண்மையான விஷயம். உதயநிதி ஸ்டாலின், கீர்த்தி
கீர்த்தி சுரேஷ்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க. கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங் சரி, லால் இருக்காரு. ஸோ ஃபஹத் ஃபாசில்லாம் வந்து வேறு லெவலுங்க. மனுஷன் வாழ்ந்திருக்கான், அந்த வெறி பிடிச்ச ஒரு மனிதனாக வந்து அவர் தோன்றும் போது அந்த டென்ஷனு அந்த அதிகார வெறி எல்லாத்தையுமே ஃபஹத் வந்து பிரித்து மேஞ்சிருக்காருன்னு சொல்லும். படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பும் அவ்வளோ அட்டகாசமாக கிரிப்பியாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் போனதே தெரியாது, அவ்வளோ வேகமான ஒரு ஃபஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப்லையும் பார்த்தீங்கன்னா என்னமோ அடுத்தது என்ன ஆகுன்ற ஒரு கிரிப்பினஸோட படம் போகிறதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோருமே தியேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.